டைரக்டர் எழில், இவரை பத்தி தமிழ்நாட்டுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம். ஏன்னா வந்து சினிமா ரசிகர் எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். துள்ளாத மனம் துள்ளும், போர்லா முன்வாசம், தீபாவளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மனம் கொத்தி பறவை, பெண்ணின் மனதை சொட்டு, இந்த எல்லா படத்தையும் வெற்றி படங்களாவே கொடுத்த இவர் மீண்டும் ஒரு வெற்றி படத்தையே கொடுக்க வந்திருக்கிறார். ஜி ஜி என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க ஜி? தெரியாதா உங்களுக்கு? தெரியாதுங்களா? என்னப்பா தெரியாத பேர் அடிக்கிற? நீங்க படம் பார்த்தமா இல்லையா? பார்த்தோம். என்ன படம்? பயமே நல்ல படங்க அப்படின்ற மாதிரி முருகர் பக்தியோட அந்த வேல்கள்லாம் வந்து செம்ம டைட்டில் உள்ள போன விஷுவல் எஃபெக்ட்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். விஷுவல் எஃபெக்ட் இருந்ததா? இருந்தது பாரு, நம்பணும். அங்க வந்து பேய் மாதிரிலாம் காமிப்பாங்க, அதை நம்பணும். நீ என்ன தண்ணியில அலாடிக்கிற மாதிரி இருந்தது, அது பேயாப்பா? அப்ப பேய் இல்லையற? அப்ப பேய் இல்ல. நீ அப்புறம் வந்து படம் வந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் உள்ள நல்லா நல்லதான் நடிச்சிருக்காங்க எல்லாருமே. படம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கு. உதயநிதி வந்து அவங்க எப்படி ஒரிஜினலா பண்ணிட்டு இருக்காங்களோ அதே விஷயத்துக்குள்ளயும் பண்றாங்க. இருக்குல்ல பண்றாங்க. அதே மாதிரி ஒரு கட்சியா இருக்கிறாரு, அப்படி போயிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா சூரிய தூக்கிட்டு போய் வெளிநாட்டுல போட்டுறாரு. அவர் ஒரு சூப்பரான ஒரு அப்படி தாடி எல்லாம் வச்சுட்டு தேவதாஸ் மாதிரி சூப்பரா வருவார். அப்படி என்னோட தாயம் வீடியோப்பா பின்னாடி போயிட்டே இருந்து படம் பண்றாங்க. திடுதிப்புன்னு பார்த்தா நம்ம உதயநிதி ஒரு கிணத்து பக்கத்துல நின்று ஒரு பூ தூக்கி போட்டாரு. பூவுல இருந்து ஏதோ ஒண்ணு வந்து கையை தூக்கிட்டு போயிட்டாரு. அது பார்த்தல அதெல்லாம் பர்ஃபெக்ட்டுங்க. ஆமா, என்ன எங்கிருந்து பச்சாரு? அது எங்க இருந்து பச்சாரு கேட்கக்கூடாதுப்பா. எடுத்துட்டு வருவாரு, அந்த பூ வைப்பாரு, திருப்பி வரும்போது அந்த பூவை பத்தி ஞாபகமே இருக்காது. அதை விட இன்னொன்னு, அது ஒரு கிணறு. ஆமா, கரெக்டா. அந்த கிணறுல இருந்தா ஏதோ ஒண்ணு எடுக்கும். அந்த கிணறுல ஒரு ஷாட் நடக்குது. அதை வந்து அவங்க வந்து சின்னதா ஒரு பிளாஷ்பேக். ஆமா, எப்படி பிளாஷ்பேக்? நமக்கு யாருக்குமே தெரியாத பிளாஷ்பேக் ஒன்று வச்சிருக்காங்க. பிளாஷ்பேக்ன்ற பேர்ல தூக்கிட்டு வந்து வச்சாங்க. அந்த பிளாஷ்பேக் பூ வச்சாங்க. அந்த சீன்ல பார்த்தா அது உள்ள ஒரு நடக்குது. அது மறந்து போயே அந்த கிணத்து பக்கத்துல ஒரு பூ வச்சுட்டு போயிருந்தாரு. அதை நினைச்சதான் காமெடியா இருக்கு, நமக்கு காமெடியா இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஸ்கிரீன்ல காமெடி தான் வரல. அதுவே காமெடியா? பின்ன வேற ஒன்னும் நிறைய காமெடியா தான் சொல்லுங்க. அதே மாதிரி படத்துல வந்து ரெஜினா கேசம் அப்படின்னு ஒண்ணு இல்ல, ரெஜினா கேசன்றான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா இருக்காங்க. இருக்காங்க, நல்லா நடிச்சிருக்கிறாங்க, ட்ரை பண்ணிருக்காங்க நடிக்கிறதுக்கு நினைக்கிறேன். பரவாயில்ல, நிறைய படம் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல வந்து ஏதோ புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க நடிக்கிறதுக்கு. அதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இடையில வந்து இப்போ உனக்கு என்ன வேணும்? ஜிக்னாஸ்ட்ரி வேணும். ஆமா, படம் ஆரம்பத்துல இருந்து கேடு கெட்டெல்லாம் வந்து நம்ம கட்டிப்பாட்டுல வர மாதிரி நாங்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்குவோம், கத்தி எடுத்து நீச்சுக்கும் அப்படின்னு மன்னர்லாம் எடுத்து குத்திக்கிறாங்க. எதுக்குடான்னு கேட்டா ஒரு ஊரே செஞ்சு ஜிகனாஸ்டி பாக்கணுமா? யாருடா அந்த ஜிகனாஸ்டி? நாங்களும் பாத்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம். நானும் பார்த்தேன். நீ பார்த்தல? எப்ப வந்தாங்க? கடைசியா வந்தாங்க. அவங்க ஜிகனாஸ்டி ஜிகனாஸ்டி இல்லையாப்பா? இல்ல, அதுதான் ஜிகனாஸ்டி. ஆமா, ஜிகனாஸ்டி தான்.
தேவையில்லையா படத்துல வந்து நல்லா இருந்துச்சு ஆனா இந்த படத்துல தேவையில்ல ஒரு காலேஜ்ல வந்து ஒரு ப்ரொஃபசர் ஒரு பொண்ணு கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்குவாரு. இந்த சீன் மட்டும் தான் அந்த படத்துல கொஞ்சம் வந்து அது சென்டிமெண்டா கேக்குற மாதிரி சில சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல தேவையில்லைங்க. எதுக்கு அதை கூட ஒழுங்கா வச்சுங்க, தேவையில்ல. படம் எடுக்காம போயிருக்கலாம் அப்படி பாதையில விட்டுட்டு. என்னன்னு தெரியல, நடிக்க தெரியாதா வச்சு நடிச்சிட்டீங்க. ஆனா ஒண்ணு நடிப்புக்கு குறையில, ஏன்னா ஒரு 15-20 காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்துல. ஆமா, லிஸ்ட் சொல்றேன் பாரு. யோகி பாபு இருக்காரு, ரோபோ சங்கர் இருக்காரு, மனோபாலா இருக்காங்க, அப்புறம் சூரி இருக்காரு, நிறைய பேர் பேர் வந்துட்டே இருக்கு, பேர் வரல, அவ்வளவு பேர் இருக்காங்க படத்துல. அவங்கவுங்களும் சின்ன 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 ஒரு பாயிண்ட் போயிட்டே இருக்காங்க. யோகி பாபு ஒரு மனுஷருக்கு வந்து கை கட்டணும். நீங்க போய் படத்தை பாருங்களேன், பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். பாட்டு வருது பாத்தீங்களா? முக்கியமான விஷயத்துல சொல்ல மாட்டேறீங்க நீங்க. அவங்க பாத்துட்டு சொல்லுவாங்க பாரு, நம்மளுக்கும் சொல்லுவாங்க திருப்பி என்னையாதான்னு. அப்புறம் வந்து உதயநிதி எதுதோ பண்றாரு, திரி திரின்னு வருது. அப்புறம் பேயவே லவ் பண்றாரு, பேய் கூட குடும்பம் நடத்துறாரு போல இருக்கு. ஆனா பேய் படமானு தெரியல, ஏதோ பண்றாங்க. ஒரு பொண்ணு இந்த பஞ்சாயத்து கிட்டுருவோம்ல, புரியுமா? பஞ்சாயத்து கிட்ட கூட்ட நீ. ஆமா, பஞ்சாயத்து கூட்ட அந்த பேய் பண்ற கம்மாரு அவங்க அடி வராம நம்மள. சோ இப்படி ஒரு படத்தை பார்த்து நீ கடைசி வரைக்கும் இந்த ஜிகினாஸ்ரீ விட மாட்டேன் சொல்லுங்க, எல்லாம் மறந்துட போறாங்க. ஒண்ணு இல்லைங்க, கேட்டுக்கிட்டே இருக்கு கரெக்ட்னு சொல்றேன். ஜிகினாஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வராங்க, அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு கிளாஸ் வரைக்கும் போஸ்டர் போஸ்டராவே அடிச்சே காமிச்சிட்டாங்க. அப்படியே கடைசியில பார்த்தா அந்த ஆர்டிஸ்டும் வராங்க, வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. டான்ஸ் போடுறாங்க பாருங்க, ஆமா குத்து டான்ஸ் போட்டாங்க. அது வந்து நம்ம ஜிகினாசின்னு சொல்ல முடியல, போட்டா வச்சு கொஞ்சம் மினிமம் இருப்பாங்க, அப்படி இல்லை அவங்க. ஆனா ஜிகினா காமிச்சாங்க, அவங்க ஒரு டைலாக் ஒன்று விட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க லேடிஸ் யாராச்சும் இருந்தா என்ன கொஞ்சம் மன்னிக்கணும், ஒரு உண்மையாவே சொல்லிதான் ஆகணும். இந்த காசை வாங்கிட்டு நீ வந்து சும்மா ஜாக்கெட்லாம் கிழிச்சிட்டு போமா அப்படின்னு வந்து சூரி சொல்லுவார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அதுக்கெல்லாம் இல்லாம போவனே அப்படின்னு சொன்னாங்க அவங்க. இது வந்து போகலாம் இல்ல அப்படிலாம் எதிர்பார்த்துறாதீங்க, ஓகேவா? எல்லாம் போகணும்னு சொன்னாங்க, ஓகேவா? இது வந்து படம்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு தெரியல. மிஸ்டர் எழில் உங்களெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப நம்புறோம். தமிழ் சினிமாவுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப தேவை, இன்னமும் தேவை. துல்லாத மனம் துள்ளும் பல எடுத்து வரா. ஆமாம்பா, துல்லாத மனம் துள்ளும், பூவெல்லாம் முன்வாசம், அப்புறம் நிறைய படம் இருக்கு. தீபாவளி, பெண்ணின் மனதை தொட்டு, மனங்கொத்தி பறவை, நல்ல ஹிட் படம் கொடுத்தவரு. அவருக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு போல இருக்கு. அது வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்கிறாரு. அவருக்கு பாவம் என்ன ஒரு சுச்சுவேஷனோ, நடிக்க தெரியாதவங்க கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சுட்டாரோ, இல்லை நடிப்புக்கும் பல விஷயங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத என்ன அதை பண்ணிட்டு இருக்காங்க, பணம் போட்டு எடுத்துட்டு இருக்காங்கன்றதால அவங்க பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, ஆனால் தயவு செய்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போதுங்க. ஜிகினாஸ்ரீ பத்தி பேசுங்க, உனக்கு கடைசி வெறும் ஜிகினாஸ்ரீ போ 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 அது வந்து அது அப்புறம் பார்த்துக்கோ. அவரை பத்தி கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் திரும்பி கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க எங்களுக்கு. ஒரு நல்ல படமா கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம், பார்ப்போம். பாத்தீங்களா, லைக் பண்றங்க. இத நான் சொல்லல, ஜிகினாஸ்ரீ சொன்னாங்க. கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜிகினாஸ்ரீ சொன்னாங்க, எல்லாமே அவங்க தான் சொல்லுவாங்களா? வரங்க.